அனைவருக்கும் வணக்கம் லக்ஷன்யா பண்ணையிலேருந்து உங்கள் மகேஸ்வரன் பேசுகிறேங்க நமது பண்ணையில் நம்ம காலை முதல் மாலை வரை என்ன தீவனம் கொடுக்குறோம் எப்படி பராமரிக்கணும் பற்றி நண்பர் கேட்டிருந்தாருங்க அதுக்கான வீடியோ போகிறோன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கான வீடியோங்க நம்ம இது குட்டிகளுக்கு பார்த்திங்கன்னா மக்காசோளம் உடைச்ச தூள் மக்காசோளம் கொண்டக்கடலை போட்டு துவரம் போட்டு கோதுமை தவிடு பருத்தி கொட்டை புண்ணாக்கு சாதா தவிடு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் இது வந்து ஒரு பக்கெட்டு இருபது குட்டிகளுக்கான பக்கெட்டுங்க அதே மாதிரி ஆடுகளுக்கு பார்த்திங்கன்னா இது இது பார்த்தீங்கன்னா மா ஆடுகளுக்கும் இதே மாதிரி தாங்க கொண்டகடலை போட்டு தோரம் போட்டு கோதுமை தவிடு பருத்தி கொட்டை புண்ணாக்கு அது கூட என்ன பண்றோன்னு கேட்டிங்கன்னா சோளம் முழு சோளம் உடைக்காம மக்கா சோளம் கொடுத்துட்றோம் அது கூட ஆடுகளுக்கு கொண்டகடலை கொடுக்குறோம் இது ஏன் கொண்டக்கடலை கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கு ஆடுகள் ஹீட்டுக்கு வரத்துக்கு எதுவாக இருக்கு கருமுட்டையோட எண்ணிக்கையும் அதிகமா இருக்கும்னு டாக்டர் சொன்னதுனால நம்ம அதை கொடுக்குறோங்க இது எப்போ கொடுக்குறோன்னு கேட்டிங்கன்னா காலையில ஏழுலேருந்து இருந்து மணிக்குள்ளே மணிக்குள்ள இது கொடுத்துட்றோம் இது பத்து ஆடுகளுக்கு ஒரு பக்கெட்டுங்க இது அளவுங்க அதே மாதிரி நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா பத்து மணிலேருந்து பதினோரு மணிக்குள்ளே ஆடுகளுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சோளத்தட்டு சோளத்தட்டு நம்ம அறுக்கிற ஸ்டேஜ் அறுக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா பூட்டை வந்து அரை பா பால் ஏறின பருவத்தில் அறுத்து நல்லா காய வச்சிட்றோம் நீட்டாக காய வச்சுட்டு இது மாதிரி குத்தரி போட்டுறாங்க குத்தரி போட்டு தண்டு நல்லா காஞ்ச பின்னாடி சோவை காய்ஞ்சிருக்கணும் தண்டு காய்ஞ்சிருக்கணும் அது மாதிரி பதத்தில் நம்ம எடுத்து போர் வைக்கிறோம் போர் வைக்கும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா போரில் நல்லா அடுக்கி வைக்கும் போது உப்பு தூவி விட்றோம் உப்பு தூவுறதுனால நம்ம ஆடுகள் வந்து நல்லா நீட்டாக சாப்பிட்றதுங்க நம்ம கொடுக்குற பருவம் பார்த்திங்கன்னா அது பாருங்க இது க்ளோஸாக நம்ம பண்ணி காட்டியிருக்கோம் நம்ம எந்த பருவத்தில் அறுக்கிறோம் அப்படிங்கிறது நல்லா பூட்டை வர பருவத்தில் பார்த்து அறுத்து கொடுத்துட்றோம் இது மாதிரி ஆடுகளுக்கு கொடுக்கும்போது ஆடுகள் நல்லா சாப்பிடும் தண்ணி கொடுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க இதை நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜாப் கட்டர் போட்டு கட் பண்ணிடுறோம் கட்டிங் மிஷினில் ஜாப் கட்ரு போட்டு கட் பண்ணும்போது பூட்டைகள் இலைகள் தோள்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்றா வந்துடுதுங்க நீட்டாக எடுத்து போட்டால் நீட்டாக சுத்தமாக வேஸ்ட்டு பண்ணாமல் சாப்பிட்றதுங்க இது சாப்பிட்றதுனால நிறைய தண்ணி குடிக்குது ஆடும் ஆரோக்கியமாக இருக்குது அரை பால் சோளம் கொடுக்கும்போது ஆடுகள் நல்ல ஹெல்த்தியாக இருக்குதுங்க அதுக்கு நம்ம காலையில் பதினோரு மணிக்கு உலர்த்தேவனை கொடுக்குறோம் மாதிரி குட்டிகளுக்கு நம்ம அடுத்து என்ன கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்டு குட்டிகளுக்கு மூணு மாதம் வரைக்கும் நம்ம கடலக்கொடி கொடி கொடுக்குறேங்க கொடி நல்லா பெல் பண்ணி வாங்கி வச்சிருக்கிறோம் நம்மக்கிட்ட இருக்கிற கொடியை பெல் பண்ணி வச்சுருக்குறோம் அதை வந்து ஜாப் கட்டரில் இது மாதிரி கட்டிங் மிஷினில் நீட்டாக கட் பண்ணிவிட்டு அதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஒரு பங்கர் போட்டிருக்கோம் இப்போ சோளத்தட்டுக்கு நம்ம பங்கர் போடுறது இல்லைங்க ஏன்னா அது எப்போ வேணாலும் அரைச்சிக்கலாம் குட்டிகளுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா எட்டு அடி நீளம் அடி அகலம் பத்தடி உயரத்தில் ஒரு பங்கர் போட்டிருக்கோம் இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இருந்து முப்பது கட்டு பிடிக்குங்க ஒரு டைம் அரைச்சிட்டோம்னா நமக்கு ஒரு மூணு மாதம் வரைக்கும் அது ஸ்டாக் பண்ணி குட்டிகளுக்கு கொடுத்துக்குறோம் குட்டிகளுக்கு கொடுக்கும்போது என்ன பண்ணுன்னா ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால குட்டிகள் வந்து நல்லா சாப்பிட்றது நீட்டாக வந்து வளர்றது நல்லா நீட்டாக வளர்ந்துருதுங்க அந்த பங்கர்லேருந்து நம்ம வெளியில் எடுக்கிறதுக்கு ஒரு டோர் வச்சுருக்குறோம் இந்த டோர் வழியாக நம்ம திறந்து வெளியில் எடுத்து அண்ணகுடா உள்ள போகிற அளவுக்கு இருக்குது அன்னகுடாயில் அள்ளி நம்ம கொட்டிக்கிறோம் கொட்டும்போது எந்த தீவனங்களும் வேஸ்ட் பண்ணாமல் நீட்டாக ஆட்டு குட்டிகள் சாப்பிட்டுக்குதுங்க இதை நம்ம குட்டிகளுக்கு மட்டும் பராமரிக்கிறோம் இதில் நமக்கு இந்த பங்கரில் எடுத்து வைக்கும்போது நம்ம ஈரத்தன்மை இல்லாமல் ஈரப்பதம் நல்லா காய்ச்சலில் நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கு நல்லா ஏதுவாக இருக்குதுங்க நம்ம அந்த ஷெட்டு ஆட்டு ஷெட்லேயே ஒரு பார்ட்டிஷன் பிரித்து இது மாதிரி பண்ணியிருக்கோம் பாருங்கள் எப்படி பொலப்பொழப்பு தன்மையோடு நல்லா இருக்குன்னு பீஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றரைலேருந்து ரெண்டு இன்ச்சு வருங்க அந்த மாதிரி பீஸ் வந்துடுதுங்க சாப்பிட்றது ஈஸியாக சாப்பிட்றது அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டு குட்டிகளுக்கும் சரி ஆடுகளுக்கும் சரி தீவன தொட்டி பார்த்திங்கன்னா த வெளிப்புற தீவன தொட்டி தான் வச்சுருக்கோம் இந்த தீவன தொட்டி வைக்கும்போது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா குட்டிகள் வந்து ஆடுகள் ஆகட்டும் குட்டிகள் ஆகட்டும் வெளியில் வந்து தலை விட்டு சாப்பிடுது நம்ம தீவன தொட்டிகள் பார்த்திங்கன்னா மூணு தீவனமே பசுந்தீவனம் உலர் தீவனம் அடர் தீவனம் மூணுக்குமே இந்த தீவன தொட்டி ஏதுவாக இருக்குங்க நம்ம தண்ணி ஊற்றுனாலும் உழுவுறது இல்லைங்க அது மாதிரி தீவன தொட்டி ரெடி பண்ணிக்கிறோம் குட்டிகள் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக தலை வெளியில் விட்றதுனால உள்ள குட்டிகள் போய் யூரியன் விட்றதா போகிறதா இந்த பிரச்சனை கிடையாதுங்க நம்ம நல்ல நீட்டாக அது மாதிரி பராமரிக்கலாங்க அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்தது நம்ம குடுக்குறது பாத்தீங்கன்னா மூணு டு நாலு மணிக்கு நம்ம மறுபடியும் அடர்த்தி உனம் கொடுக்குறோம் அந்த அடர்த்தி உனம் எப்படி கொடுக்குறோம்னா சேம்டிட்டதாங்க முதல்ல கொடுத்த மாதிரியே தான் கொடுக்குறோம் இந்த அடர்த்தி உனம் கொடுக்கும்போது நம்ம செமிகிரேவியா ஏன் கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊத்திட்டு ஊற்றுனா ஓடுற பதத்தை அளவுக்கு நம்ம கொடுக்கும்போது ஆடுகள் வந்து நேர இறைப்பைக்கு நம்ம தீவனத்தோட கலந்து உள்ள போயிருதுங்க தண்ணியில கலந்து குடுக்கறதுனால என்ன பண்ணுதுன்னா அது நேரம் நிறைய தண்ணி குடிக்கும்போது அது வந்து சிறுநீர் பைக்கு போகிறதுனால முக்கியமான சத்துக்கள் பூரா சிறுநீருக்கே போயிடுது அதனால் போகக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வந்து அடர் தீவனம் கொடுக்கும்போது இதை ரொம்ப புட்டு பதத்திலையும் கொடுக்குறதில்ல செமி கிரே கிரேவியாகவும் கொடுக்கறதில்ல கொஞ்சம் செமிகிரேவியாக அப்படி கலந்துட்டால் கிரேவியாயிடுங்க இது மாதிரி பதத்தில் கொடுக்குறனால எல்லா சத்துக்களும் நேராக ஆடுகளுக்கு முழுமையாக வந்து போயிடுங்க இறைப்பைக்கு போகும்போது அசை போடும்போது இந்த தீவனங்களும் சேர்ந்து வரும் நம்ம கொடுக்குற உலர் தீவனம் பசு தீவனம் எல்லாம் மிக்ஸ் ஆகி வெளியில் வருங்க அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா பசுந்தீவனம் என்னென்ன கொடுக்குறோம் எவ்வளோ கொடுக்குறோங்க அதை பற்றி பார்க்குறோம் அடுத்து பார்த்திங்கன்னா பசு தீவனம் நம்ம கொடுக்கறது கோஃபை கொடுக்குறோம் கோஃபோர் கோஃபை ஏன் கொடுக்க சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு கோஃபோர் கோஃபை நேப்பியர் எனி தீவனம் எந்த தீவனமாக இருந்தாலும் அது வந்து ஒரு பெரிய லெவலில் ப்ரோட்டீன் லெவல் இருக்கிறது இல்லைங்க அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ச வயிறு நிரப்புறதுக்காக தான் நம்ம கொடுக்குறோம் அந்த தீவனம் சாப்பிட்டுருச்சுன்னா வயிறு ரொம்பிடும் அது நம்ம கோஃபோர் பார்த்திங்கன்னா ஒரு கோஃபை ஒரு அடி முதல் ஏழு அடி உயரம் நல்லா வளர்ந்த பின்னாடி நம்ம தீவனம் அறுத்து கொடுக்குறேங்க நம்ம போட்டிருக்கிறதே பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்கிற இருபத்தஞ்சி ஆட்டுக்கு கோஃபோர் வந்து கோஃபை வந்து இருபத்தஞ்சி இருபது டு இருபத்தஞ்சி சென்ட் தான் போட்டிருக்கோம் நம்ம இதில் நம்ம அறுத்துக்கிறோம் அறுக்கறதுக்கு அடுத்து தண்ணி போட்டு அதே இயற்கை தான் நம்ம விவசாயம் பண்ணுறோம் அது மேலேயே மென்ஷன் பண்ணுங்க இயற்கை வழியில் விவசாயம் பண்ணுறோம் வெறும் எருவு கோமியை மட்டும் தான் கொடுக்குறேங்க ஃபோர் பார்த்திங்கனா ஒரு ஃபார்ட்டிலேருந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கோஃபை நம்ம கொடுக்குறோம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா துணை தீவனமாக துணையாக நம்ம என்ன கொடுக்குறோன்னா மல்பரி கொடுக்குறோம் மல்பரியில் ப்ரோட்டீன் ப்ரோட்டீன் நல்லா இருக்கிறனால மல்பரி கொடுக்குறதுனால ஒரு ஒரு எல்லாமே வந்து மல்பரி அதிகமாக கொடுத்தா வந்து குட்டிகள் ஆடு செனையாக வர்றதில்ல அது மாதிரி பிரச்சனைகள் வருதுன்னு சொல்கிறாங்க அதை வெறும் மல்பெரியாக மட்டும் கட்டாமல் மல்பரி கோஃபோ கூட கோஃபோர் கோஃபை கூட மல்பரி செடியை கட் பண்ணி நம்ம கொடுக்கறதுனால கொ கொஞ்சம் துணை தீவனமாக தான் கொடுக்கணுங்க இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இலைவழி தீவனம் நம்ம கொடுக்குறோம் இதை மல்பரி நம்ம ஒரு பத்து பர்சன்டேஜ் ஒரு நாற்பது டு ஐம்பது பர்சன்டேஜ் கோஃபோர் கோஃபை கொடுத்துட்றோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மல்பரி கொடுக்குறோம் மல்பரி ஒரு பத்து பர்சன்டேஜ் நம்ம கொடுத்துட்றேங்க அதே மாதிரி அடுத்த ஸ்டேஜ் நம்ம என்ன கொடுக்குறோன்னா மல்புரியை நீட்டாக கட் பண்ணி கொடுத்துட்றோம் எல்லாமே ஜாக் பட்டரில் தான் கொடுக்குறேங்க அதுக்கு அடுத்தபடியான தீவனம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அகத்தி அகத்தி வந்து ரெகுலராகவே கொடுக்கலாங்க ஒரு சிலர் வந்து அகத்தி நிறையா சாப்பிட்டுருச்சுன்னா வயிறு கட்டிக்குது அப்படிங்கிறாங்க நம்ம ஒரு அளவு குறிப்பிட்ட அளவு ரேஷியோ மட்டும் தான் கொடுக்குங்க இது ஒரு பத்து பர்சன்டேஜை கணக்கு பண்ணி நம்ம கொடுத்துட்றோம் எல்லாமே ஒரு ரேஷியோ நமக்கு ஒரு அளந்து வெயிட் போட்டு கொடுக்குறது இல்லைங்க ஒரு அளவு தான் நம்ம ஒரு ஒரு பெரிய சுமாக இருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இதில் ஒரு சின்னதாக ஒரு ஒரு கட்டு அறுத்துக்கிறோம் இதையும் ஜாப் கட்ரு பண்ணிடுறோம் ஜாப் கட்ரு பண்ணும்போது தண்டுகள் முத்தி இருக்காமல் நம்ம தீவனங்கள் வெட்டி கொடுக்கும்போது நீட்டாக கட் பண்ணி சாப்பிட்றதுங்க இப்படி சாப்பிட்றதுல எந்த தீவனமும் வேஸ்ட் ஆகுறது இல்லைங்க அதே மாதிரி அடுத்தபடியானது நம்ம வேலி மசால் இது ஒரு பத்து பர்சன்டேஜ் கொடுக்குறோம் இது எல்லா ப்ரோட்டீன் விட்டமின் மினரல் எல்லாமே சேர்ந்து வர மாதிரி நம்ம மினரல் மிக்சரும் கொடுக்குறோம் அதே மாதிரி இது இது நம்ம பசு தீவனத்தில் மிக முக்கியமான தீவனத்தில் இதுவும் ஒன்றுங்க வேலி மசால் நிறையா கொடுக்கும்போது குட்டிகள் வளர்ச்சிக்கு அந்த சைனிங் வரதுக்கு மினுமனு போகிறோம் ஆடுகள் பார்க்கும்போது நல்லா நைட்டாக இருக்குங்க நம்ம குட்டிகள் வந்து நம்ம வேலி மசல் எப்படி இருக்கோன்னு பார்த்திங்கன்னா ரோ மெத்தட் பா நம்ம ரெண்டுமே ட்ரிப்ளிகேஷன்லேயும் போட்டிருக்கோம் நேராக போட தண்ணி பயிற மாதிரி போட்டிருக்கோம் அதில் தண்ணி விட்டிங்கன்னா நீட்டாக வாய்க்காலில் பாஞ்சிக்கிங்க அதில் பாசனம் இது நம்ம இப்படி பயிர் பண்ணும்போது ஈஸியாக நமக்கு அறுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குங்க அதுக்கு அடுத்தபடியான தீவனம் பார்த்திங்கன்னா நம்ம செம்மந்தலை செம்மந்தலை எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செம்மந்தலையோட ரிசல்ட்டு ரொம்ப இருக்குங்க இது ஒரு பத்து பர்சன்டேஜ் கொடுக்குறோம் இது எல்லாமே கலப்பு தீவனமாக கலந்து கொடுக்கும்போது அனைத்து சத்துகளுமே வந்து ஆடுகளுக்கு முழுமையாக போய் கிடைக்குங்க செம்மந்தலை ஒரு ஏழடி உயரம் விட்டுட்டு வந்த பின்னாடி ஒரு அஞ்சு டு ஏழடி உயரம் வந்த பின்னாடி கவாத்து பண்ணும்போது பக்க கிளைகள் நிறைய ட்ரில்லர் கிடச்சி நமக்கு நிறைய தீவனங்கள் கிடைக்கிறதுக்கு ரொம்ப எதுவாக இருக்குதுங்க செம்மந்தலையா நல்ல ஹைட் இது ஒரு ஏழடி ஹைட் இருக்குங்க இந்த மாதிரி விட்டுட்டு கட் பண்ணும்போது நிறைய தலைகள் நமக்கு அடுத்து பக்க கவாத்து பண்ணும்போது பக்க கிளைகள் நிறைய கிடைக்குங்க நம்ம செம்மந்தலை ஒரு பத்து பர்சன்டேஜ் கொடுக்குறோங்க சம்பந்தல இந்த ஸ்டேஜுங்க நல்லா வளர்ந்த சம்மந்தலை குச்சிகள் இந்த அளவுக்கு இருக்குங்க அதுக்கு அடுத்தபடியான தீவனம் நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஞ்சிவா பில் கொடுக்குறோம் ஜிஞ்சிவா பில்லும் அதே மாதிரி நல்ல ப்ரோட்டீன் பர்சன்டேஜ் உள்ளதுங்க நம்ம கொடுக்கும் கொடுக்கும்போது இந்த எல்லா தீவனமும் கலந்து கொடுக்கும் போது நமக்கு தீவன பற்றாக்குறையும் நமக்கு வராது அனைத்து சத்துகளுக்கும் ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் கிடைக்குங்க நாம் இதே மாதிரி ஆடுகளுக்கு கொடுக்குறத விட மாடுகளுக்கு இந்த கலப்பு தீவனம் கலந்து நம்ம பசுந்தைவனை கொடுக்கும்போது பால் உற்பத்தியும் அதிகமாக இருக்குங்க நம்ம காலையில் எப்படி கொடுக்குறோன்னு கேட்டிங்கன்னா காலையில் பதினோரு மணிக்கு ட்ரை ஃபீடும் ஈவினிங் வந்து க்ரீன் ஃபீடு ஆறு மணிக்கு கொடுக்குறோம் மெயினாக காலையில் கொடுக்கு ட்ரை ஃப்ரீட்டு ஏன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ட்ரை ஃப்ரீட்டு கொடுக்கும்போது உங்களுக்கு உலர்ந்தா இருந்தால் போதும் அதேமாதிரி மாதிரி இவனை காலையில் அறுத்து காலையில் பதினோரு மணிக்கு மேலே தான் நம்ம தீவனம் அறுக்குறங்க பசுந்த நம்ம இடத்துக்கு கொடுத்து சவுண்டல் கொடுக்குறோம் எல்லா தீவனங்களும் பார்த்தீங்கன்னா பதினோரு மணிக்கு அறுத்துட்டு ஒரு நாலு நேரம் வாடனை பின்னாடி கொடுக்கும்போது அதில் இருக்க தண்ணி வந்து உறிஞ்சப்படுங்க வெயில் அடிக்கும் போது அந்த தண்ணி உறிஞ்சிரும் இது கொடுக்கறதுனால ட்ரை ஃபீடாக கொடுக்கறதுனால என்ன லாபம் கொஞ்சம் ட்ரையான ஆன பின்னாடி க்ரீன் ஃபீட் கொடுக்கறதுனால என்ன லாபம்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து அதனால ஏற்படும் நோய்கள் புழுகள் இருக்கிறது அசூணி இருக்குது எது இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து போயிடும் அது இருந்தாலும் செத்து போயிடுங்க வெயிலில் போட்டு கொடுக்குறது நல்லா வாடின பின்னாடி கொடுக்க சொல்றாங்க நம்ம வெயில்ல போட்டு கொடுக்குறது இல்லைங்க கொஞ்சம் வதங்கின பின்னாடி அரைச்சு கொடுக்குறோம் கொடுக்கும்போது வேஸ்ட் பண்ணாமல் நீட்டாக சாப்பிட்றதுங்க நம்ம எல்லா தீவனமும் எப்படி கொடுக்குறோன்னு பாத்தீங்கன்னா ட்ரை ஃபீடாக கொடுக்குறது இல்லைங்க எல்லாமே சாரி அப்படி கிளையாக வெட்டி இல்லைங்க நம்ம எல்லாமே ஜாப் கட் பண்ணி இது மாதிரி ரெண்டு இஞ்சி கட் பண்ணி நம்ம கொடுக்குறோம் இந்த ரெண்டு இஞ்சி கட் பண்ணும்போது சின்ன சின்னதாக கூட போடலாங்க அப்படி போடும்போது இந்த குச்சி கட்டைகளில் இருக்கிறதெல்லாம் சாப்பிட மாட்டேங்குதுங்க அதனால் நம்ம மூணு கத்தி ப்ளேடு மிஷின் வச்சுருக்கோம் அந்த மிஷினில் ரெண்டு கத்தி கழட்டிட்டு ஒரு கத்தியில் ஓட்டுறோம் ஒரு கத்தியே ஸ்பீடு புள்ளி ஐ ஸ்பீடாக போடுறதுனால உங்களுக்கு கட்டிங் வந்து நல்ல கட்டிங் க உழுவுதுங்க ரெண்டு இஞ்சிக்கு ஒரு கட்டிங் உழுவுறதுனால நமக்கு நிறைய தீவனங்களும் வேஸ்ட் பிரயம் இல்லைங்க நல்லா இது மாதிரி நீட்டாக எடுத்து சாப்பிட்டுக்குதுங்க இப்படி கொடுக்குறதுனால நமக்கு தீவன பராமரிப்பில் எல்லா தீவனமும் கிடச்சிக்குதுங்க அதே மாதிரி நம்ம எல்லா தீவனமும் ஆட்டுக்கும் சரி மாட்டுக்கும் சரி தீவன ட்ரேவில் கொடுக்கறதுனால உங்களுக்கு எந்த விரயமும் ஆகுறதில்லைங்க அள்ளி வெளியே தள்ளுறதில்ல போகிறதில்ல யூரின் போகிறதில்ல புழக்க போகிறதில்ல இது மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே கிடையாதுங்க இப்படி பண்ணுறதுனால நமக்கு பராமரிப்பும் ஈஸியாக இருக்குதுங்க எத்தனை ஆடுகள் பராமரித்தாலும் நமக்கு டைமிங்கும் டக்குனு உங்களுக்கு கம்மியான நேரத்தில் அதிகமான தீவனங்களை பராமரிக்க முடியுதுங்க இது மாதிரி பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்